அதாவது மதுரைக்காரங்க மாதிரி இந்த புரோட்டாவை கொண்டாடுற ஆளே இருக்க மாட்டாங்க. மற்ற ஊருக்காரங்க பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, விட்டா நீங்க மதுரையில புரோட்டாக்கு திருவிழாவே நடத்துவீங்களா அப்படின்னு. அது சும்மா சொன்னது நிஜமாவே நடந்துருச்சு. நம்ம மதுரையில 29ஆம் தேதியில இருந்து 5 நாளைக்கு தொடர்ந்து நம்ம ஹோட்டல் ஃபார்ச்சூன் பாண்டியன்ல புரோட்டாக்கு திருவிழா நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 வெரைட்டி ஆஃப் புரோட்டா வாங்கி சாப்பிட்டுருப்பேன், கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 20 கூட பேர் தெரியும்னு வைங்களேன். ஆனா இங்க இந்த 5 நாள்ல 100 வெரைட்டி புரோட்டாவை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹோட்டல் ஃபார்ச்சூன் பாண்டியன் எங்க இருக்குன்னு தெரியும், அங்க எப்பயுமே பஃபே ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அந்த இதில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனா இப்போ புரோட்டா திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் உள்ள போனோடனே அதோட வைபே வேற லெவலில் இருந்தது. செட்டெல்லாம் போட்டுருக்கிறத பார்த்தா பக்காவா ஒரு புரோட்டா கடை எப்படி இருக்குமோ அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற செஃப் எல்லாம் நார்மலாக நம்ம ஊர் ரோட்டு கடையில் இருக்கிற புரோட்டா மாஸ்டர் மாதிரி கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு புரோட்டா போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு போனோடனே பீட்ரூட் பரோட்டா, நட்ஸ் அண்ட் ஹனி பரோட்டா, அது மட்டும் இல்லாமல் பன்னீர் பரோட்டா, அப்புறம் நூடுல்ஸ் பரோட்டா, டிராகன் சிக்கன் பரோட்டா, அப்புறம் என்னங்க ஐயோ அது பேர் மறந்துருச்சு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பரோட்டாவை கொடுத்து அசத்தி விட்டாங்க. எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ நீங்கள் ஹோட்டல் ஃபார்ச்சூன் பாண்டியன் போனீங்கன்னா அந்த பஃபே எடுத்தீங்கன்னா 849 ரூபா வரும். அதோட சேர்த்து டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1050 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு 100 ரூபா ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பரோட்டா திருவிழாவை வேற லெவலில் கொண்டாடலாம். ஸோ யார் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காமல் போயிட்டு இந்த திருவிழா எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எத்தனை வகையான பரோட்டா எப்படியெல்லாம் செய்கிறாங்கிறது லைவாகவும் பார்த்துட்டு சாப்பிட்டு வாங்க. ஓகேவா? வேற யாராவது பரோட்டா வெறியர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பரோட்டா வித்தியாசமாக தெரியுங்கிறத அதோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ அப்படியே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.